ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மூக்கரட்டை கீரை. இந்த மூக்கரட்டை கீரை வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ், இதில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குங்கிறத பார்ப்போம். இது வந்து நம்ம வந்து செடி வந்து வாங்கியோ அல்லாட்டி எங்கேருந்து பிடுங்கி நடவோ தேவையில்லை. இது வந்து நம்ம தோட்டத்தில் தானாக வளரக்கூடிய செடி தான். இந்த செடி வந்து நிறைய மூலிகை தன்மை இருக்கிறதுனால இந்த செடியை பாதுகாத்து நம்ம அதை எப்படி உணவில் பயன்படுத்தலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மூக்கரட்டை கீரை வந்து கிட்னிக்கு ரொம்ப ஸ்பெஷலானது. இந்த கீரைக்கு இன்னொரு பெயர் உண்டு, இதுக்கு வந்து புனர்நவாம்பாங்க. புனர்னா மீண்டும், நவான்னா புதுப்பிக்குன்னு அர்த்தம். இது வந்து செல்களை நமக்கு புதுப்பிச்சு மீண்டும் நல்ல செல்களை உற்பத்தி பண்ணி நம்ம உடல் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது தான் இந்த மூக்கரட்டை கீரை. இதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இதை வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டு வர போய் தான் அவங்க வந்து 120 வயசு வரைக்கும் இருந்தாங்க. இந்த கீரையை வந்து இப்போ நம்ம வந்து கழிவு வேஸ்டான கீரை, நம்ம வந்து தோட்டத்தை க்ளீன் பண்ணும் போது பிடுங்கி எரிஞ்சிருந்தோம், அப்படி செய்யாமல் இந்த கீரையை வந்து பாதுகாத்து நம்மளும் வீக்லி ஒன்ஸ் சாப்பிடும் போது வந்து இரத்த சோகையை தடுக்கலாம். இரத்தத்தில் உள்ள கழிவுகளை நீக்கும், இந்த பிளட்டை நல்லா ப்யூரிஃபை பண்ணி தரும். அதே மாதிரி உடல் பருமன உள்ளவங்களுக்கு வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். அதே மாதிரி உடலில் கொழுப்பு சத்து நிறைய உள்ளவங்களுக்கு வந்து கொழுப்பு சத்து குறைக்கும். அதே மாதிரி இந்த மூக்கரட்டை கீரை சாப்பிடும் போது வந்து வாயு தொல்லை அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் சரி பண்ணும். அது மாதிரி ஆஸ்துமா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட கிளியர் ஆகும். இப்போ வந்து ஒரு ஆய்வில் கூட சொல்லியிருக்காங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு கூட இந்த மூக்கரட்டை கீரை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதை சாப்பிடும் போது வந்து கேன்சர் செல் உருவாகுறதை தடுக்கலாம். அதே மாதிரி இது ரொம்ப ஸ்பெஷல்னா பார்த்தீங்கன்னா அது கிட்னிக் தான். இந்த கீரை சாப்பிட்றவங்க வந்து டயாலிசிஸ் பேஷண்ட்டாக இருந்தால் கூட அது டயாலிசிஸ் போகாமல் தடுக்கக்கூடிய ஒரு இது தான் இந்த மூக்கரட்டை கீரை. கிட்னி ஸ்டோன் பிரச்சனை உள்ளவங்க, சிறுநீர் தொற்று அந்த மாதிரி சிறுநீரத்தில் உள்ள பிரச்சனை உள்ளவங்க எல்லாமே இந்த கீரையை சாப்பிடலாம். இதை கீரை சாப்பிட்டுட்டு வரும்போது வந்து அவங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். இந்த கீரை வந்து சிட்டி சைடில் உள்ளவங்களுக்கு கிடைக்காதவங்க வந்து புனர்நவா சிறப்புன்னு ஆயுர்வேதிக் ஷாப்பில் கிடைக்கும். அதை வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது வந்து நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்கள் டெலகிராம் குரூப்பில் போய் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் ரிப்ளை பண்ணுவோம். நாங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.